வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 23 நவம்பர் 2023 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி, நம்மளுடைய ட்விட்டர் ஐடி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்நேர அனைத்து அப்டேட் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் இந்த அனைத்து சோஷியல் மீடியாலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்தளவுக்கு மழை பதிவாக இருக்குது, எங்கெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கெல்லாம் மழை வரப்போகுது அப்படிங்கிற அந்த நிகழ்நேர தகவல்கள் அங்கே தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. அங்கே நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வுக்கு போயிடலாம். இலங்கைக்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுது. அதே நேரத்தில் தமிழகத்தை ஊடாக பயணித்த அந்த தாழி அமைப்பானது இப்போ கேரள பகுதிகளில், குறிப்பாக மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி, காற்று சுழற்சியாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்று குவிதல் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் இன்று விடியற்காலை வரலையும் தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை, ராம்நாடு, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனம் முதல் பலத்த மழை பதிவாகி வருகிறது, தென்காசி மாவட்டம் உள்பட. ஸோ அது இன்றும் தொடர் வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கிழக்கத்திய காற்றினுடைய வருகை, இந்த சுழற்சிகள் காரணமாக கிழக்கத்திய காற்று சற்று வலுவடைந்திருக்கிறது. அதன் காரணமாக கடலோர தமிழகத்தும் ஆந்திராவிலும் இன்றும் மழை இருப்பதற்கு வாய்ப்புகள், சென்னை உள்பட. நேற்று இந்த மாதிரியான மழையை பார்த்தீங்கன்னா அது மாதிரியான மழை இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். உட்புற தமிழகம் மற்றும் மேற்கு இந்த கரையோர பகுதிகள், அந்த பகுதிகளிலையும், கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு. நேற்று கேரளாவில் பத்தனம்திட்டா, இடுக்கி மாவட்டங்களில் மிக பலத்த மழை பதிவாகி சில பகுதிகளில் மண் சரிவு, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய லெவலுக்கான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஆகையால் இந்த மலைமுகடுகளில், தமிழகத்திலையும் சரி கேரளாவிலையும் சரி, இந்த மலைமுகடுகளில் இருக்கக்கூடியவங்க சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் இது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மேலடுக்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு எச்சம் வருது மேற்கு பசிஃபிக்கில் இருந்து. அதன் காரணமாக 25-26 தேதிகளில் ஒரு தாழ்வு பகுதியானது அந்தமானுக்கு தெற்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வலுவடைந்து தீவிர தாழ்வு மண்டலமாக வரலையும் செல்லும். காரணம் எம்ஜிஎவனுடைய வருகையும் இருக்கிறது. ஆனால் அது சலனம் மேற்கத்திய கலக்கம் 25ஆம் தேதி வருகிறது. அந்த மேற்கத்திய கலக்கத்துடன் செல்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மழை நிகழ்வுகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளை பற்றி நான் அப்டேட்டுக்கு போயிடலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இந்த மாஞ்சோலை பகுதிகள், தென்காசியின் மேற்கு பகுதிகள் மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், அதாவது திருவனந்தபுரத்தை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இடுக்கி மாவட்டம், பத்தனம்திட்டா, சபரிமலை இந்த பகுதிகளில் மிக பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சபரிமலை பாத யாத்திரை மேற்கொள்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் தங்கள் யாத்திரையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக திருவாரூர் மேற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள், சிவகங்கையின் சில பகுதிகள், கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு பகுதிகளில், கோயம்புத்தூரில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பரவலாக மிதமான மழையும் பதிவாகும். ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், தருமபுரி, சேலம், கிழக்கு, மேட்டூர் பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், மாயவரம், சீர்காழி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை இன்று மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழை இருக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஆந்திராவில் நெல்லூர், ஓங்கோல், காவாலி, குண்டூர் வரலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மிதமான மழை வரலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கேரளாவில் பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா,
கொல்லம், கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பதிவாகும். மற்ற ஏனைய பகுதிகள், பெங்களூர் உட்பட மற்ற ஏனைய பகுதிகள் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்திலையும் உட்புற மாவட்டங்களில் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், திண்டிவனம், சேலம் கிழக்கு, நாமக்கல், கரூர், பெரம்பலூர், விழுப்புரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்ம நிகழ்நேர அளவுகள், நிகழ்நேர தொகுப்புகள் நம்முடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கான பதில் கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுமைக்கு நன்றி. கண்டிப்பாக மறக்காமல் இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை, அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் நாளைக்கு அறக்கூடிய சலனம் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சரை ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை கவனிச்சுக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம், பாய், சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.